என்ன செய்ய போறேன்னா, கேழ்வரகுல கேழ்வரகு சொல்லலாம், ராகியும் சொல்லலாம் வச்சு தோசை செய்ய போறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. இங்க பாருங்க, பத்தல பத்தல மாவு பத்தல கே ஊத்த பாருங்க. அழகா வருது, இருந்தோம் அழகா வருது கைஸ். இன்னும் கொஞ்சம் அப்படியே ஊற்று. ஏன்னா அன்னைக்கு போட்டேன் தோசை உங்களுக்கு காமிச்சினேன், அந்த தோசைலாம் வந்துச்சு, ஏதோ ஒரு அளவுக்கு வந்துச்சு. இப்போ இப்போ உள்ள தோசை அழகாக வந்துடும். ஏன் தருச்சு நேற்று கூட தோசை செய்யலாம் ஆனிச்சேன், ஆனால் மிஸ் ஆச்சு. நேற்று அப்படி கேக் மாதிரியாச்சு. முதல் வந்து எப்படி தான் ஆகுனுச்சு, அந்த பாயம் வச்சு செஞ்சது, தயிர் தயிர் புதினா புதினா சட்னி. இப்போ வந்து இது கொஞ்ச நாள் வேக வைப்பாங்க, அதை மூடிட்டேன் பார்த்தீங்களா, மூடிட்டு கொஞ்ச நாள் வேக வைப்பாங்க. வேக வந்தோடனே சரி வந்துட்டோன்னே அது வந்து நல்லா அழகாக பார்ப்போம். இந்த வாசனை இது மாதிரி எடுத்தால் தான் தெரியும். பார்க்குறேன், ஐயோ சூடு. ஓ காய்ஸ் அழகாக வந்திருக்கோம். ஓ செம்ம பார்த்தீங்களா, அது எடுக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். அந்த பக்கத்து மட்டும் லைட்டை ஓட்டிக்கிச்சு. பாருங்க உடையுது. இந்த மாமட்டம் கண்டுக்கணும். இதான் தோசை செய்யறது ஒரு கஷ்டம் தான் பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இது வேகணும், மாவு இருந்தால் நல்லா இருக்காது. எப்பணுங்க பார்த்தீங்களா.
தலை 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 நிமிரு உன் நரம்புகள் துடிக்குது களம் இறங்கு கண் இரண்டிலும் விரித்தனம் பல மடங்கு உன் முறை தொடங்கு பகைவன் இருக்கின்ற இடத்திலை நீ அடைந்து தனியாய் நீ இறங்குற நேரம் இது சரியாய் உன் இலக்கினை தொடங்கிடு உருவம் விரிதன சிரிக்கின்ற நரிகளை உருவம் விரிக்கின்ற நெருப்பினை அனைத்து தோற்பது யார் என பார்க்குது களம் நீக்கிடவா